daily. Hi guys, welcome back to the channel. So, in the time we have come here, we Kandy Tooth Temple. So, here we are going to the full Ullu Pair. So, we are going to the full video. So, we will talk about the Ullu. So, we will talk about the video first. So, enjoy the video. If you want to see our channel videos, subscribe and bell icon. Click the bell icon. So, we will get the video. So, we will get the notification. So, we will talk about the Ullu. So, okay guys, we have the entrance to the entrance. We have the first time to park the park. So, this is the first time to park the park. So, okay guys, this is the first time to park the park. We have the first time to park the park. We have the first time to park the park. We have the first time to park the park. We have the first time to park the park. We have the first time to park the வடிமச்சு வச்சிருக்காங்க. இது எப்போ வடிமச்சு வச்சிருக்காங்கன்னு அப்படி பாத்தீங்கன்னா 1877 மே மாதம் 17ஆம் தேதி தான் இது வந்து வடிமம் வச்சிருக்காங்க. ஸோ சிறிமாவு பண்டார நாயக் காலத்தில் தான் இது வந்து வடிமம் வச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து முன்னுக்கு போயிட்டு பார்க்கலாம். முன்னுக்கு இன்னும் என்னென்ன இருக்கு So, okay guys, நீங்க முன்னு பாத்துக்கிறது தான் தலதா மாளிகை. சோ இதுலுக்கு தான் வந்து புத்தரோட பல்ல வந்து பாதுகாப்பா பத்திரமா வச்சிருக்காங்க. சோ வருட கணக்கா அதுலுக்கு தான் வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இது வந்து திருவிழா காலத்துகள்ல மட்டும் வெளியில எடுத்து ஊர்வலம் போயிடு வந்துட்டு அதுக்கு பிறகு மறுவையும் கொண்டுட்டு உள்ளுக்கு வச்சிருவாங்க. சோ அந்த பெரியார சீசன் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கற வீடியோஸ் நீங்க பார்க்கலனா அது வந்து உங்களுக்கு நெட்ல பார்க்க கூடியதா இருக்கும். அப்படி தேவனா சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்து பெரியார வரும்போது அட்டைம் வீடியோ ஒன்னு எடுத்து சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். So, we have to go to the house. We have to go to the house. Thank you.
ஸோ ஓகே கைஸ், இதை தாண்டி நமக்கு செருப்பு போட்டு போயிடாது. ஸோ இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா செருப்பு வந்து கலட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்மளும் நம்மளோட செருப்பு வந்து கலட்டி கொடுத்துட்டு அப்படியே உள்ளுக்கு போ. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வந்து 1800களை பாவிச்ச ஒரு கண்டார் உண்டு. கண்டார் வந்து அந்த ஒளி எழுப்புறதுக்காக யூஸ் பண்ண ஒரு பொருள் வந்து. இது வந்து ஃபுல்லாக வந்து பித்தளையில் தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், அதை தாண்டி அப்படியே நீங்கள் வந்து முன்னுக்கு வந்தீங்கன்னா எனக்கு வந்து கை கால் கழுகி போகிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு வந்து நம்மளும் நம்ம கை கால் கழுகிட்டு அப்படியே வந்து உள்ளுக்கு போயிட்டு கோயிலுக்கு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான் குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிற இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேத்தி போட்டுட்டுலாம் வருவீங்க, சில நேத்திகள்லாம் வச்சுட்டு வருவீங்க. அப்படி வரும்போது விளக்கெல்லாம் வந்து பற்ற வச்சுட்டு போகிறதுக்கான இடம் தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து விளக்கு பற்ற வைக்கும் போது விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு சைட்லேயும் வந்து கிளாஸில் ஃபுல்லாக கவர் பண்ணி மேலே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒன்று போய்ட்டு பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விசேஷம் நமக்கு வந்து பார்க்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வந்து பாவிச்ச கல்களால் உருவாக்கப்பட்ட இப்போ ஒரு என்னன்னு சொல்லி தெரியல எனக்குன்னா. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உலக்கி ஒன்று இருக்குது, கல் உலக்கி ஒன்று நீ பாருங்க. ஸோ இதை மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து உள்ளுக்கு போயிட்டு ஃபுல் சைடையும் வந்து பார்த்துட்டு வரலாம். மாதிரி குள்ளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இன்றைக்கி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கதவுக்கு போயிட்டு பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து முன்ன இருந்த பெரிய யானை ஒன்று இருந்துச்சு. இந்த வந்து பெரியாயிர டைமில் வந்து யூஸ் பண்ண பெரிய யானை ஒன்று. ஸோ அது வந்து இறந்து போன பிறகு அதை பதம் படுத்தி உள்ளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க போய்ட்டு நம்ம அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு மாளிகை உள்ளுக்கு போயிட்டு
மற்ற இடங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி காய்ஸ் யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடிக்கடி போடுற இது மாதிரி வீடியோஸ் அவங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த செவத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி அடிச்சிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து உசுரோடு இருந்த காலத்தில் பிறையார போகும்போது எடுத்த ஃபோட்டோஸுகள் தான் ஞாபகார்த்தமாக வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு மாதிரி ஃபுல்லாக வந்து ரெண்டு சைடு செவத்துலையும் அடிச்சு வச்சுருக்காங்க. முன்னுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பெரிய யானை. இந்த யானையை தான் வந்து அந்த பெரியார காலத்தில் வந்து முன்னுக்கு மெயினை வந்து யூஸ் பண்ண யானை. ஸோ இதுதான் வந்து அந்த புத்தரோட பல்ல வந்து சுமந்துக்கிட்டு போன யானை. இந்த யானை இறந்து போன பிறகு அந்த யானையை வந்து பதப்படுத்தி இப்படி வந்து காட்சி பொருளாக வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ இப்போ பார்க்கும்போது உசுரோடு இருக்கும் மாதிரியே ஒரு தோற்றத்தை தான் தருது இந்த யானை. இதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த செவத்தில் அங்கால உள்ள சித்திரங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து வெளியே போகலாம். பாருங்கள் இந்த யானை வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் அந்த தலதா மாளிகை வந்து உள்ளுக்கு வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இந்த யானைகள்லாம் பார்த்துட்டு உள்ளு கோயிலையும் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபீல் ஒன்று தருது. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து வெளியே போகலாம். வெளியே போயிட்டு இன்னும் எங்கெங்கே போகலாம் அப்படின்றது பார்ப்போம்.